ஸ்டோரிஸ் ஆஃப் த பைபிள். காயின் ஆபேலின் காணிக்கை. இவர் தான் ஆதாம். இவங்க தான் ஏவாள். இவங்க தான் கடவுள் படைத்த முதல் இரண்டு மனுஷங்க. இவங்களுக்கு பிறந்த முதல் பையன் காயின் மற்றும் ஆபேல். ரெண்டு பேரும் வளர்ந்தவங்களாகி காயின் பயிரிடுறவனாகவும் ஆபேல் மந்தையை மேய்க்கிறவனாகவும் ஆனா. கர்த்தருக்கு பலி செலுத்துகிற நாள் வர்றதுனால காயினும் ஆபேலும் தங்கள் அறுவடைவிலிருந்து கொடுக்கணும்னு நினச்சாங்க. காயினும் கெட்டு போன பழங்கள் எடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ஆனால் கர்த்தர் அதை ஏற்றுக்கவே இல்லை. இதனால் அவன் கோபமாயிட்டான். கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்க? நீ சரியாக செஞ்சுருந்தனா நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பேன்ல. நீ எனக்கு சரியான பழங்களை கொடுக்காதனால நான் அதை ஏற்றுக்கலை. இதை கேட்ட காயின் ரொம்பவே வெறுப்பாயிடுறான். தன்னோட பழங்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு மிதித்து அதை நாசம் செய்கிறான். அதே மாதிரி ஆபேலோ தன்னோட ஆட்டுக்குட்டியிலேருந்து சூப்பரானது ஒன்று தெரிந்து கொண்டு அதை கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். கர்த்தரோ அதை ஏற்றுக்கிறாரு, ஆபேலை ஆசீர்வதிக்கிறாரு. இன்னையோட கதை முடிஞ்சு போச்சு. பா எபிசோட் 3க்காக வெயிட் பண்ணுங்க. தோமாவின் வாழ்க்கை வரலாறு பார்க்கணும்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி போய் பாருங்கள்.